படிப்பை ஐஐடி சென்னையிலே முடித்து பிறகு அதே ஐஐடி சென்னையிலே ப்ராஜெக்ட் ஆபீசராக தனது பணியை தொடங்கியுள்ளார். தற்போது இருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு. இந்த
குழந்தைகள் வந்து வாழ்க்கையில எப்படி படிக்கணும், போய் படிக்கணும், படிக்கிறதுக்கு பணம் நிறைய செலவாகுமா, ஒரு இடத்துல சேர்ந்து உழைச்சி முன்னேறதுக்கு என்னென்ன அடிப்படை திறமைகள் வேணும், நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அப்பா அம்மா வரமுடி சரியில்லாத ஒரு சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம், நாங்க எப்படி சார் போய் படிக்கிறது, படிக்கிறேன் ஆனா மண்டியில ஏற மாட்டேங்குது, ஒவ்வொரு கேள்விக்குமே ஒரு சில அடிப்படையான உண்மைகள் இருக்கு, அத நாம வந்து சரியானபடி தெரிஞ்சு வச்சிட்டோம்னா எல்லாமே தகர்த்து எரிந்து விட முடியும். அதுதான் நான் சொல்ல போறேன் இந்த ஒரு மணி நேரத்துல இருக்கிற இந்த கருத்துக்கள். குறிப்பா இப்ப வந்து இங்க உங்க ஸ்கூலை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு சில நாளைக்கு முன்னாடி வந்தது அந்த ஸ்கூல், அங்க இங்க இருக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு ஃபெலோஷிப்பு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய பேர் சாதிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரிய வந்தது. அதுவே ஒரு மாபெரும் ஒரு சாதனை. முதல்ல அதுக்காக நான் வந்து இந்த கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர், இங்க ஒர்க் பண்ற ஆசிரியர் ஆசிரியைகள் அவங்களுக்கு எல்லாம் முதலில் நான் அடிபணிந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஈஸியா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளவு நல்லபடியா பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மை எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய டெடிக்கேஷன், உண்மையாலுமே உங்களுக்கு உழைச்சி உங்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் அத்தனையும் அங்க பின்னாடி இருக்குது. அதுக்கு பின்னாடி அதை நீங்களும் சரியா பயன்படுத்துறீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய உழைப்பும் அதுல தெரியும். இந்த ஒரு மணி நேரம் செமினார் வீணா போகாது அப்படிங்கிற ஒரு உண்மையும் எனக்கு அதனாலதான் தெரிய வந்து ஒரு சில டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தையோட பேசும்போது கவனிக்கிறவங்க 10% 15% தான் இருப்பாங்க, எல்லாமே ஏதாவது செஞ்சு கொண்டுதான் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி நடக்காது அப்படிங்கறது எனக்கு மனத்தை தெளிவா தெரியும். பிறகு இந்த பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்னு ரெண்டு பேருக்கு நான் நன்றி கடமை பட்டிருக்கிறேன் அவங்கள சொல்லிடுறேன். நான் ஒரு மனிதன் வாழ்க்கையில எதையாவது முன்னேறினா அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். அதில் ஒரு சில காரணங்கள் வந்து மக்கள், ஒரு சில மக்கள். முதலில் நான் என் தாய்க்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா எங்க வீட்டுல வந்து 10 குழந்தைகள், பசங்க பொண்ணுகளெல்லாம் சேர்ந்து மொத்தம் 10 பேர் நெசவு தொழில் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் எங்க ஊர்ல. புஞ்சை எப்படியும் அந்த காலத்துல வந்து அது ஒரு பெரிய நல்ல ஒரு தொழில், நிறைய பேர் செய்வாங்க எங்க ஊர்ல. அப்பெல்லாம் வேற அதிகமான தொழில் எல்லாம் கிடையாது. புளியம்பட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா நெசவு அல்லது வணிகம், நெசவு தொழில் செய்யற மக்கள் வீட்டுல நிறைய குழந்தைகள் இருந்ததுன்னா வறுமையில தான் இருப்பாங்க. இப்பவும் அங்க பவானி சாகர் அந்த ஏரியா சிறுமுகம் எங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நெசவு போயிட்டு இருப்பாங்க. பெருசா வாழ்க்கையில அவங்க பொருளாதார ரீதியா பெருசாலாம் ஒண்ணு பண்ண முடியாது. அந்த வர வருமானத்தை வச்சு குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டாவே அதிகம், படிக்கவெல்லாம் வைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில எங்க அம்மா வந்து படிக்காதவங்க, ஆனா அருமையா எங்களை எல்லாம் நல்லா வளர்த்துனாங்க.
இன்னும் அந்த நான் நினைச்சா ஒரு சில இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப பூரி. ஒரு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது உங்க ஸ்கூல்ல நீங்க படிக்கிற இந்த வயசுல நிறைய குறும்பு பண்ணுவேன், நிறைய பேருக்கு கூட சண்டை பிடிக்க போவேன் ஈஸியா. யாராவது என்னுடைய நண்பர்கள் யாராவது அடிச்சு போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் எப்பேர் பண்றாங்க அவனை போய் சண்டை பிடிச்சு அடிச்சு உதச்சிட்டு வரக்கூடிய சுபாவம் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால என்ன ஆகும்னா, அந்த அந்த அடி வாங்கின பையனோட அம்மாவோ அப்பாவோ வந்து எங்க வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எங்க அப்பா ரொம்ப கோபக்காரன், சரியான கோபக்காரன். கோபக்காரன் அப்படின்னா எப்பேற்பட்ட கோபக்காரன் அப்படின்னா, கோபம் வந்தா கையில எது கிடைச்சாலும் எடுத்து அடிப்பார். அது அது வந்து குச்சியா இருக்குதோ, உயரா இருக்குதோ, இரும்பா இருக்குதோ, எதையுமே கண்டுக்காம எது கிடைச்சாலும் எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு அவ்வளவு கோபக்காரன். என் மேல அவருக்கு கோபம் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா நான் தான் எங்க வீட்டுல ரொம்ப குறும்பு அதிகமா பண்ணுவேன். ஸ்கூலுக்கு போகக்கூடாது, தறி நெசவு செய் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாரு, நான் அது கேட்பேன். அதனால என் மேல எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒரு நெசவுகார வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குழந்தைகளும் வேலை செய்வாங்க. 3 வயசு 4 வயசு குழந்தையிலிருந்து எல்லாருமே வேலை செய்யக்கூடிய வேலையும் அங்க இருக்குது நெசவுகார வீட்டுல. அங்க ஒரு ஒவ்வொரு குழந்தைகளையுமே வந்து ஒரு ரிசோர்ஸ் மாதிரி தான், வேலைக்கு ஒரு ஆள் தான். இந்த மாதிரி அவங்களுக்கு அப்ப படிப்புடைய அருமை பெருமை எல்லாம் தெரிய சான்ஸ் இல்லை. புளியும் பட்டி அப்ப வந்து ஒரு குக்கர் ஆக மாதிரி இருந்தது. 1960 நான் பிறந்தது 62. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விற்பனை எவ்வளவு இருப்பாங்க, ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, அது அதிகம் கிராமம் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்புறம் ஒரு சில வசதியான மக்களுடைய பசங்க எல்லாம் பிஏ எல்லாம் படிப்பாங்க. ஒன்னு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பிஏ படிச்சவங்க. படிச்சவங்க எல்லாம் பெரிய ஒரு தொழிலையோ எல்லாம் இதுலயோ இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு படிப்பு ஒரு வீண் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என்னோட தந்தையோட மனசுல இருந்தது. அது கரெக்ட் தான், அப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படித்தான். இப்ப உங்க அப்பா கிட்ட வந்து படிப்பு வீண் சொன்னா யாராவது நம்புவாங்களா? உங்க பெற்றோர்கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்க பெற்றோர் டெய்லியும் அப்படி வெளியே போனாங்கன்னா 4 இன்ஜினியரை பார்ப்பாங்க, 4 டாக்டரை பார்ப்பாங்க, ஈஸியா ஒரு கலெக்டரை கூட பார்ப்பாங்க. இப்போ அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எங்க ஊர்லயே ஒரே ஒரு இன்ஜினியர் இருந்தார், ஒரே ஒரு டாக்டர் இருந்தார், அவரெல்லாம் பார்க்க முடியாது. அதனால அவங்களுக்கு இன்ஜினியர்னா என்ன, டாக்டர்னா என்ன, கலெக்டர் என்ன, இதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா கோவம், வீட்டுல எங்க அப்பாவுக்கு வர்றது நியாயம். அதனால நம்மளை என்ன குறிப்பு பண்ண அப்படின்னு தெரிஞ்சதாலே உதைப்பாங்க. இப்ப அந்த அந்த வீடு அடிவாளர் மாதிரி ஒரு பையன், அந்த பையன் வந்து எங்க அப்பாட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பையன் பாருங்க, என் பையன் அடிச்சு போட்டான், இந்த மாதிரி கூப்பிடல அத்த மாதிரி நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அறம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, நம்ம யூஸ் பண்ணுவோம் வீட்டுல அறம், இரும்புல இருக்கு நீளமா, அதை வந்து இந்த கத்தி ஷார்பன் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அறம் எங்க வீட்டுல இருக்கு, ஏன்னா எங்க அப்பா எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த அறத்தை எடுத்து வந்து நான் திரும்ப படுத்து இருந்த முதுகில போட்டு அடிச்சு அடியில அப்படியே அறம் பதிஞ்சு அந்த கோடை எப்படி உழுந்துருக்குன்னு நினைச்சு பாருங்க. தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அது அதனால நான் வந்து எஸ்கேப் எல்லாம் ஆக முடியல. 2-3 அடி அடிச்சோடனே அப்புறம் ஐயோ அம்மா நிறுத்தி ஒன்று இது நடந்து முடிஞ்சதா. நைட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி வாக்கு நைட்டு மிட் நைட்டு வந்து முதுகில் வந்து யாரோ தேங்காய் எண்ணெய் வச்சு கொடுப்பாங்க. யாருன்னு பார்த்தா எங்க அம்மா. இது என்ன, எங்க அம்மா வந்து காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க கைத்தறி நெசவு செய்யற இடத்துல. நீங்க பாக்கலாம் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் கண்கூடம். நைட் அவங்க தூங்கும்போது 11 மணி ஆயிடும். அப்படியே 11 மணிக்கு ஓயாம வேலை செஞ்சுதான் இருப்பாங்க. ஒரு 10 பேருக்கு சோராய்க்கு போட்டு அந்த கைத்தறி நெசவுக்கான வேலையெல்லாம் பண்ணி சாதாரணமான வேலையா. அதனால முதல் முதல்ல நான் வந்து உண்மையாலுமே நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னோட தாய். நான் திருமணம் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் திருமணத்துக்கான ஆன சமயத்துல தான் நான் ஐஐடியில வந்து அங்க ஃபேக்கல்டி மெம்பரா சேர்ந்தது, லெக்சரரா சேர்ந்தது அங்கதான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய தொழில் சம்பந்தமாகவோ என்னுடைய நலன் சம்பந்தமாகவோ எல்லா வகையிலுமே கவனிச்சு இருக்கிறது என்னோட மனைவி. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களும் வணக்கம் சொல்லணும். ஏன்னா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய லைஃப் முன்னேறதுக்காக நம்ம உடனே வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த ரெண்டு பெண்களையும் முதல் நான் வணங்குகிறேன். பிறகு அடுத்த லைனுக்கு வரும்போது சில ஆசிரியர்கள் அவர்களையும் நான் ஒரு தெய்வம் என கருதி வணங்க வேண்டிய வணங்குறதுல ரொம்ப பெருமைப்படுற ஆசிரியர்கள். அது எப்பேற்பட்ட ஆசிரியர்கள், உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கு. இப்போ இந்த ஸ்கூல்ல நான் சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்கே இருப்பாங்க. நான் இதற்காக ஒரு மூணு ஆசிரியர் நான் சொல்றோம், அவர்கள் இல்லாட்டே எங்களுக்கு இந்த வாழ்க்கை இல்லை. முதலில் இளமுருகு அப்படின்னு ஒரு ஆசிரியர், எங்க புள்ளிப்பட்டி ஸ்கூல்ல அவர் வந்து ஆசிரியர் இருந்தார். அவர் வந்து நான் எட்டாம் கிளாஸ் போகும்போது அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் 13 ரூபா நீங்க கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ். அதெல்லாம் கிடையாது, இப்ப கவர்மெண்ட் வந்து நிறைய ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க இல்லையா, புக் எல்லாம். அப்பெல்லாம் அவ்வளவு இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் 13, ஸ்பெஷல் ஃபீஸ் 13 ரூபா கட்டணும். அந்த சூழ்நிலையில அது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அவ்வளவு இல்லை. அதனால எங்க ஃபாதர் வந்துட்டு என் சன்னுடைய டிசி கொடுங்க, ஸ்கூல் ஃபீஸ் என்னால் கட்ட முடியாது அப்படிங்கிற அப்படி பேசி கொண்டிருக்கும் போது அந்த இளமுருகன் வந்து வராது. வந்துட்டு இல்லைங்க, இந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற டைப்பு, இவ்வளவு குறும்பு போகிறேன், ரொம்ப குறும்பு பண்றேங்கன்னு தெரியும், இருந்தாலும் நல்லா படிக்கிற டைப்பு, அதனால நான் கட்டுறேங்கன்னு அவர் கட்டுறார் 13 ரூபா. அதை நான் கவனிக்கிறேன். அது அந்த அந்த நாள் ஒரு மாபெரும் ஒரு திருப்பு முனையாக அமைந்த நாள். ஏன்னா ஒருத்தர் நம்ம மேல நம்பி 13 ரூபா கட்டுறாரு அப்படின்னா அப்புறம் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் வந்து சொல்றாரு, இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், நான் கட்டுறேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அவர் நம்பி ஒரு 13 ரூபா கட்டுறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? கட்டுமையா நம்ம உழைச்சு காட்டணும். அவர் பின்னாடி அதை நினைச்சு பெருமைப்படணும். நான் 13 ரூபா கட்டின ஒரு ஸ்டூடெண்ட்டு ஐஐடியில் ஃபேக்கல்டி ஆகக்கூடிய லெவலுக்கு போயிருக்காரு, குவைத்தில் கவர்மெண்ட்ல சீனியர் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்காரு, ஜெர்மன் நாட்டு ஃபெலோஷிப்பு, ஹம்போல்ட் ஃபெலோஷிப், இதெல்லாம் அவங்க ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃபெலோஷிப் இல்லை, அந்த மாதிரி ஃபெலோஷிப்பில் போயிருக்காரு அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு மனசில் எவ்வளோ நிம்மதி இருக்கு. அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஆசிரியர், எனக்கு கணிதம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், அவரு தான் கடிதம் அப்படின்னா ஒரு இனிமையான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு புரிய வச்சவரே அவர் தான். அவர் பேர் இளமுருகன். ஒருத்தர் இளமுருகு, இன்னொரு பேர் இளமுருகன். இளமுருகன் அவர் வந்து நாங்கள் பாலு சார்னு கூப்பிடுவோம், பாலு வாத்தி. ஒரு புளிப்பிட்டு இருக்கார் அவர். அவர் எப்படி தெரியுமா கவர்மெண்ட் இருக்காங்க? இவர் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். என்ன பண்ணுவாருன்னா, இந்த காலாண்டு அரையாண்டு இடையில டெஸ்ட்லாம் வச்சாங்கன்னா கணிதத்தில் வந்து கிளாஸ்ல முதல் மார்க் வாங்குற மாணவனுக்கு அவரு சொந்த பணத்தை போட்டு பென்சிலோ பேனாவோ ஸ்கேலோ ஏதாவது நோட்டோ ஏதாவது கொடுப்பார். ஒரு ஏழை ஒரு மாணவனுக்கு அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்போ நான் யூஸ் பண்ண பென்சில் தான் ஞாபகம் இந்த சைஸ் தான் இருக்கு பென்சிலு, அதுதான் அப்படியே வச்சு அப்படியே சீரும் போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை கார்பன் எல்லாம் போயக்கூடாதுன்னு பார்த்து டிவி தான் அதை யூஸ் பண்ணி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பென்சில் ஒன்று கொடுத்தாருங்க, நடராஜ் பென்சில் அவரும் நல்லா படி கொடுப்பாரு, நாங்களும் நல்லா படிச்சோம். கணிதம் அப்படின்னாவே ஒரு இனிமையான சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு அவரு தான் காரணம். அதனால அந்த வாத்தியாருக்குமே எனது தாழ்மையான நன்றி என்னைக்கும் உண்டு. மூணாவது இன்னொரு வாத்தியர் நான் என்னோட வாழ்க்கையில சந்திச்சவரு, நான் அப்போ பிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச உடனே இது இதெல்லாம் உங்களுடைய பின்னாடி வாழ்க்கைக்கு நல்லா பயன்படும். அதனால இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். அந்த காலத்துல 1979 to 84 சிவில் இன்ஜினியரிங் இந்த தமிழ்நாட்டிலே மொத்தம் 7 or 8 காலேஜ் தான் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ். முடிச்சுட்டு பிஇ டிகிரியோட அப்படி வெளியே வந்தா அப்ப எப்படி தெரியுமா, சிவப்பு கம்பளம் போட்டுட்டு PWD, வார்டு, ஹைவேஸ், என்வரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்,
இதுக்கு எல்லாமே சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பாங்க அப்போ. ஏன்னா அங்க மொத்தம் முடிஞ்சுட்டு வர்ற சிவில் இன்ஜினியர் எல்லா காலேஜ்லயும் பாஸ் ஆயிட்டு பிஇ டிகிரியோட வெளியே வர்றவனே ஒரு 200 பேர் இருப்பாங்க. போஸ்ட் எவ்வளவு இருக்கும்னா 250-300 போஸ்ட் இருக்கு அப்போ வேகன்சியா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஐ போஸ்ட். வெளியே வரும்போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருவாங்க அப்போ. எங்க தெரியல அப்படிதான் இருக்கு. இதுல நுணுக்கமா நீங்க கவனிக்க ஒரு பாயிண்ட் கவனிங்க. கல்லூரியில பணிக்கு போனது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருந்து சிவில் இன்ஜினியரிங். அப்ப 5 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும், 2 வருஷம் காமன், அப்புறம் 3 வருஷம் இன்ஜினியரிங். இப்ப வந்து அப்படி இல்லையா, இப்ப 1 வருஷம் காமன், அப்புறம் 3 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறோம் இப்போ. அப்ப 5 வருஷம் நாங்க லாஸ்ட் 5 இயர் கோர்ஸ். 2வது வருஷம் முடிஞ்சோம்னா எங்களுக்கு அப்ப வந்து என்ன பிரான்ச் எடுக்கிறதுலாம் தெரியாது. தெரியும் நாங்க படித்த காலத்துல வந்து அந்த ஜிசிடியில பாத்தீங்கன்னா அப்படிதான் ஜிசிடியில பணக்கார பகங்கள்ல இருந்து ஏழை பகங்கள் வரைக்கும் எல்லாமே இருப்பாங்க. ஏன்னா அங்க பியூர் மெரிட்ல தான் வர்றாங்க எல்லாரும். நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் எனக்கு போனீங்கன்னா ஜிசிடி முதல் நாளே எனக்கு சீட் தீர்ந்து போயிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி, ஜிசிடி, பிஎஸ்சி டெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே சீட் எல்லாம் தீர்ந்து போயிருக்கு அந்த மாதிரி. ஸோ ஏழை பையனா பணக்கார பையனா அப்படிங்கிறதுலாம் அங்கே கிடையாது. யாரு ஒரு ஓப்பன் காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 98% மார்க் இருந்ததுன்னா உள்ள கிடைக்கும் போயிடலாம். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கு, உள்ள போனா நீ கிளீன் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி, நல்ல ஒரு கல்லூரிக்குள்ள நீங்க போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு 40-50% ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், நல்லா பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் சென்னையில இருக்கு இல்லையா, பேர் வாங்க நிறைய ஸ்கூல்ல இருக்கு, எஸ்பிஐ ஸ்கூலு இந்த மாதிரி நல்லா பேர் வாங்கின பிரைவேட் ஸ்கூலு அங்கிருந்து நல்லா இங்கிலீஷ்ல நல்லா தெளிவாக இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்கள் அங்கிருந்து வருவாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்க மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வர்ற மக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இங்கிலீஷ் வாசிய பேசினா எங்களுக்கெல்லாம் புரியாது இருப்போம், எப்போ பேர்ல முடிச்சு பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பாதி பேர் இருப்பாங்க. இது நீங்க நல்ல ஒரு காலேஜ் போனாலும் ஐஐடி போனாலும் இப்படி தான் இருக்கு. இந்த ஒரு நல்ல கல்லூரி கூட போனாலும் நீங்க இந்த மாதிரி இருக்கு. நார்மலா மனித சமுதாயத்துல வந்து இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தான். நல்லா ஆங்கிலம் பேசக்கூடிய மாணவர்கள் வந்து கீழே தமிழ் மீடியத்துல இருந்து வந்த பசங்களை அவ்வளவு ஈஸியெல்லாம் பழக மாட்டாங்க. அப்புறம் அவங்க கூட வசதியாக இருப்பாங்க, ஏழை பசங்கள் எல்லாம் அவ்வளவு பழக மாட்டாங்க. அது இப்ப வந்து உண்டு கல்ச்சர், நம்ம ஊர் கல்ச்சர் இல்ல உலக கல்ச்சர். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன உங்க மனத்துக்குள்ள வந்து ஒரு ஃபயர் உண்டாது, உண்டாகணும், நாமளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபயர் உண்டாகும். எல்லா லெவலும் உண்டாகணும், ஸ்கூல் லெவலும் உண்டாகும். நான் சொல்ல வந்த பாயிண்ட், சிவில் இன்ஜினியரிங் எடுத்தோம்னா உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அதை ஒரே ஒரு ஒன்றா செட்டுறியா நான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தது. மற்றபடி அந்த சப்ஜெக்ட் எல்லாம் எப்படி இருக்குலாம் தெரியாது. அது இப்பெல்லாம் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது ஒரு சிலர் கேட்பாங்க, சார் நான் என்ன படிச்சா நல்ல வேலைக்கு போலாம்னு கேட்பாங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்ன படிச்சா உண்மையாலுமே ரசிச்சு படிப்பையோ அந்த துறையில படிச்சீங்கன்னா வாழ்க்கை ஃபியூச்சர்ல சிறப்பாக இருக்கும். அதுதான் இப்போதைக்கு பதில், அதுதான் உண்மை. ஆனா அப்ப அப்படி இல்லை, அப்ப நீ ஈஸியா பாக்கலாம், எதை படிச்சா உடனே வேலை காலியா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் படிச்சா ஈஸியா கவர்மெண்ட் ஜாப் போலாங்கிற கிளீனா தெரியுது. அப்போ எங்க ஃபாதர் வந்து சொல்லுவார், நீ சிவில் இன்ஜினியரிங் படி, படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு தியேட்டர் கட்டி கொடுங்க அப்படின்னு பண்ணி அப்படின்னு ஒரு சினிமா பிரியும். அப்புறம் அதனாலதான் சரி நானும் சிவில் இன்ஜினியர் எடுத்தேன், சரி எடுத்து சீக்கிரமா படஞ்சு பாரிச்சு காலமைக்காரு.
ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். இப்படி நாங்க இங்க வந்து புளியம்பட்டி ஸ்கூல்ல உங்களுக்கான கணிதம் ஆனந்தமா படிச்சோமோ அதே மாதிரி இன்ஜினியரிங்ல அவர் சொல்லிக் கொடுத்த அந்த சப்ஜெக்ட அவ்வளவு ஆனந்தமா படிச்சோம். அதுதான் ஒரு வாதியாளர்களுக்கு சக்சஸ். இப்ப நினைச்சாலும் அவர் சொல்லிக் கொடுத்த அந்த இதெல்லாம் ஓடுது, மண்டையில பின்னாடி ஓடுது. இந்த அளவுக்கு ஒரு நல்லா சொல்லிக் கொடுத்த வாத்தியம். அதோட மட்டும் இல்ல, அவர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வழி நடத்துவார். உண்மையாலுமே வாத்தியர்கள் பேச கேட்கிற ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு, நிறைய ஸ்டூடெண்ட் எப்பவுமே வந்து வாத்தியர் பேச்சு கேட்காத ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க, அது எல்லா பக்கம் இருக்கு. வாத்தியர் பேச்ச கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நல்லபடியா வழி நடத்துவாங்க வாத்தியர். அவர் கூட சொன்னார், இந்த மாதிரி ஐஐடின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்பதான் எனக்கு தெரியும் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் ஃபோர்த் இயர் படிக்கும்போது இந்திய பொறியியல் கல்லூரி அப்படின்னு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த வயசுல நீங்க இப்ப ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்றா படிப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நாங்கள் படிக்கிற காலத்துல ஐஐடின்னு இருக்கிறது இன்ஜினியரிங் காலேஜ்ல நாலாவது வருஷம் படிக்கும்போது, அதுக்குள்ள எப்படி போதுங்களும் தெரியாது. அதுதான் அப்போதைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி. பேப்பர்ல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், அதாவது பேப்பர் படிக்க பழக்கம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், இல்லாட்டி வேற வழியே தெரியும் சான்ஸே கிடையாது. டிவி எல்லாம் கிடையாது அப்போ, அப்பதான் ஆரம்பம் நினைக்கிறேன் வானொலிகள்லாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவரு சரியானபடி வழி நடத்துறாரு. கடல் பொறியியல் அப்படின்னு ஒரு துறை இருக்குது, அது போய் படிக்க படித்தோம்னா எதிர்காலம் சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு. அவரு எதிர்காலம் சேலஞ்சிங்கா இருக்குன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னல, எதிர்காலம் நல்லா செல்வ தெளிமையா இருக்கணும்னு சொல்லல. இப்ப ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த கேள்வி நிறைய மாணவர்கள் என்னிடத்த கேட்கிறான், சார் நான் என்ன படிச்சுட்டா நிறைய சம்பாதிக்க முடியும். இந்த கேள்வி நிறைய வருது, இப்ப நிறைய மாணவர்கள் வருது. இதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, படிப்புக்கும் பணத்துக்கும் எப்பவுமே திருப்பி வைக்கக்கூடாது. படிக்கிறதுனால ஒருத்தர் பெரிய பணக்காரங்களா ஆக முடியாது. படிக்கிறது முதல்ல நம்மளுடைய சிந்தனைய தெளிவாக இருக்கு மட்டும்தான். நல்லது எது கெட்டது எதுன்னு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். பிறர் கூட நமக்கு பேசும்போது நம்ம மனசுல நினைக்கக்கூடிய எண்ணங்கள்ட்ட சரியா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி தேவைகள் தான் நம்ம படிக்கிறோம். படிப்புக்கும் பணத்துக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை, அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம். அதனால மக்கள் வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு மேல மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு பிஹெச்டி படிச்சா கோடி கோடியா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் யாருக்கும் மனசுலையும் வேண்டாம். அப்படி நான் வந்து இருக்கிறதே வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு யாராவது ஒரு மாணவனோ மாணவியோ என்னன்னா, அதுக்கு படிப்பு அப்படிங்கறது ஒரு ரூட் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பல ரூட் இருக்குது, பல ரூட். எல்லா ரூட்டையும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஒண்ணு ரெண்டு சொன்னா கூட போதும். சும்மா சர்வசாதாரணமா ஒரு லேண்ட் புரோக்கரேஜ் வேலையா சரியான பணி பண்ணுனா எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம். பெரும் படிப்பெல்லாம் வேண்டியது இல்லை, பணம் தான் வாழ்க்கை சம்பாதிக்கிறது முக்கியம் அப்படின்னா அந்த மாதிரிதான் பண்ணணும். படிப்பு அப்படின்னா அது நான் சொன்னதுதான், தெளிவான சிந்தனை, அதை பயன்படுத்தி நம்ம சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும். நம்மளை யாராவது நம்ம கூட வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க சரியானபடி வழிநடத்த முடியுமா, நாம பண்ணக்கூடிய துறையில வேலைய சரியா பண்ண முடியுமா, அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா, இதுக்கெல்லாம் தான் படிக்கலாம். அதுதான் நம்ம குழந்தைகள் எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் சரி படிக்கிறது எங்க வேணா போய் படிக்கலாமா, இந்த தெளிவு கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு ரெண்டாவது ஒரு பாயிண்ட். இப்ப எல்லா மக்களுக்குள்ள இடையில உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிறது வந்து, சார் நான் வந்து இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நான் பொறியாளர் அப்படிங்கறதுனால நான் அந்த துறையில அதிகமா சொல்லணும். பொறியியல் எங்க சார் படிக்க போலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க கிட்ட வந்து. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ரெண்டே ரெண்டு தான், நீ போகக்கூடிய கல்லூரி உன்னை வந்து நல்ல ஒரு சிந்தனையாளன் ஆகுதா,
அதற்கான சூழ்நிலைகளை அவர்கள் உருவாக்குறாங்களா? வெறுமனே உட்காந்துட்டு புக் எடுத்துட்டு மக்கப் பண்ணி மார்க் நிறைய மார்க் வாங்கிட்டு பிஜியும் டிகிரி வாங்கிட்டு வெளியே வர்ற அந்த வேலையை செய்யக்கூடாது. கல்லூரி உன்னை வந்து ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு நல்ல மனிதனாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க நீ 3 வருஷமோ 4 வருஷமோ உலாவான். ஓவரால் பர்சனாலிட்டியா கொஞ்சம் நல்லபடியா வளர்த்துருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு இடத்துல போய் படிக்கணும். அதுதான் டெபினிஷன். நீ எங்க போய் படிக்கணும் அப்படிங்கிறது. இது இந்த இந்த மாணவர்கள் நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு ஒரு 7-8 பாயிண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். நான் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். உங்களுடைய லைஃப்ல இப்ப எனக்கு 60 வயசு ஆக போகுது. 30 வயசுல நிறைய விஷயம் தெரியாம இருக்கு. வயசு ஆக ஆக மக்கள் உங்க கூட இன்ட்ராக்ஷன், பல வகையான மக்கள் உங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பிடிக்கலையோ பிடிக்கலையோ பல பேர் வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து கிராஸ் ஆவாங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. நிச்சயமாக அந்த லெசன் நல்ல லெசனா இருக்கலாம், அல்லது நல்ல லெசன் இல்லாமே இருக்கலாம். ரெண்டுமே நடக்கும். லைஃப்ல வர எல்லாருமே வந்து உங்களுக்கு நல்ல லெசன் மட்டும் டீச் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இப்ப நான் உங்க நான் சொன்ன அந்த 5 பேருமே எனக்கு நல்ல லெசன் டீச் பண்ணுவேன். யாரு? என்னுடைய அம்மா, மனைவி, ஆசிரியர்கள் 3 பேர் சொன்னோம் இல்லையா, நல்ல லெசன் டீச் பண்ணாங்க. அவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு டீச் பண்ணாங்க. அது ஒரு சைடு. நிறைய மக்கள் கூட வந்து போறவங்க அவங்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு டீச் பண்ணிட்டு போவாங்க. அந்த லெசனையும் நீங்க லேர்ன் பண்ணுவாங்க வாழ்க்கையில். ஏன்னா வெற்றி வெற்றி பெற்று அதனால ஃபர்தரா வெற்றியை வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் ஆர்வத்தை விட்ட தோல்விகள் நிறைய வந்து கீழே உளுந்துட்டே இருக்கணும். தோல்விகளா வந்துட்டு இருக்கணும், உளுந்துட்டே இருக்கணும். டக்கு டக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு அதுல இருந்து நம்ம கத்துட்டு முன்னேறணும். இது வந்து பல மக்கள்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். புரியுதுங்களா? குழந்தை பருவத்திலிருந்து அதை கத்துக்கணும். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிடுறீங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது இப்ப எங்க வீட்டுல நெசவு செய்ய சொன்னீங்களா, அப்புறம் நாங்க எங்க வீட்டுல இருக்கிற சகோதர சகோதரிகள் பல வெவ்வேறு வகையான வேலைகள்லாம் நாங்க செய்வோம். வீட்டுக்கு கொஞ்சம் பைனான்சியல் இதுக்காக கொஞ்சம் வருமானம் வரணும் அப்படின்னு வார சந்தையில போய் பலாப்பழம் வாங்கிப்போம். எல்லாருமே இப்ப வீட்டுல இருக்க பல பேர் பண்ணதுதான். இப்ப பின்னாடி வந்த எங்க வீட்டுல 10 பேர் சொன்ன இல்லைங்களா, முதல் 4-5 பேர் இது எல்லாத்தையும் பண்ணோம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலைகள் இல்லாம இருந்தது ஒரு அவங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் அளிச்சிருக்கலாம். ஆனா முதல்ல நாங்க பிறந்த 4-5 பேர் வந்து இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணோம். பலாப்பழம் ஏமாறு பண்றது, அதே மாதிரி சந்தை கடையில போய் டீ காஃபி வாங்கி வைக்கிறது, காலையில நேரத்தில் போய் வாங்கி வைக்கலாம், பதியமான சோடா வாங்கி வைக்கிறது, கோயில் ஒரு வாங்கிட்டு வந்து அது வளர்த்து வைக்கிறது, ஏழை மாணவி எழுந்திரிச்சு சந்தை கடை போய் சாணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை உரமா ஆக்கி விவசாயிகளுக்கு விற்கிறது, வீட்டுல பல வகையான மிருகங்களை வீட்டுல வளர்த்துறாங்க, அதுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்யறது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க செய்யணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க குழந்தைகள் எல்லாம் வேலை செய்யப்படக்கூடாது இல்லை, என்ன கேட்டா அது இல்லைன்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சோம்னா தான் அதனுடைய உண்மையான உழைப்பு என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு மனசுக்கு போய் பத்தி அந்த கான்செப்ட். குழந்தைகளா இருந்தா வேலை செய்யப்படாது அப்படிங்கிற கான்செப்ட் நான் ஒத்துக்குமா. உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேலை செய்ய சொன்னாலும் சரி நேர்மையான வழியில செய்யுங்க. ஏன்னா அதுக்கு செய்யக்கூடிய அந்த வேலைக்கு ஏதாவது ஒரு ஊதியம் வந்ததுன்னா அப்பதான் உங்களுக்கு உழைப்புக்கும் ஊதியத்துக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம் தெரியும். அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் விரும்புறேன். அந்த உழைப்பு இல்லாம நிறைய பேர் ஊதியம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து சொசைட்டி வந்து பாழாகும். இப்ப நிறைய நம்ம இண்டிவிஜுவலா நம்ம மனசுக்குள்ள இருக்க வேண்டியது என்னன்னா நம்ம செய்யக்கூடிய உழைப்புக்கான ஊதியத்தை தான் நம்ம எடுக்கணும். இப்ப இதை நான் இன்னொரு கூட லிங்க் பண்ணிக்கிறேன்.
அந்த பிடபிள்யூடி டுவார்டு ஹைவேஸ் இதுலாம் சேரணும் அப்படிங்கிற ஆசையில தான் நான் சிவில் சேர்ந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஆனா படிச்சு 5வது வருஷம் வரும்போது அதை சேரக்கூடாதுன்னு முடிவெடுச்சு. ஏன் அப்படின்னா எங்க ஆசிரியர் ஒரு சிலர் சொன்னாங்க, அப்புறம் நிறைய இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி செக்டர் எல்லாம் ஈஸியா லஞ்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க அங்கெல்லாம் போயிட்டு நேர்மையா இருக்கோன்ட்டு போய் ஒர்க் பண்றேன்னு போயிட்டு கோமாளி மாதிரி இருப்பீங்க, அதுக்கெல்லாம் சுத்தப்படாது, அதுக்கு வேண்டியது இல்லைங்க. அது நிறைய பேர் சொன்ன கைடன்ஸுக்காக தான் அந்த மாதிரி வேலைக்கு நாங்கள் போகல. நிறைய நேர்மையான மக்கள் அதில் இருக்கிறாங்க, ஆனா அவங்களால அதுல வந்து நேர்மையா பழக்க முடியாது, லஞ்சமாக பழக்க முடியாது, அந்த சூழ்நிலையை போய் தள்ளிடுவாங்க. ஸோ அது ஒரு ரீசனுக்காக தான் நாங்களாம் ஹையர் ஸ்டடிஸ் போனோம். சிஐடி மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு ஏன் போனோம் அப்படின்னா அஞ்சமாகக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாட்டிக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால எங்க ஃபாதர் ட்ரீம் பண்ணதை என்னால் செய்ய முடியல, அவர் தேட்டர் கட்டணும் அப்படின்னா எப்படி தேட்டர் கட்ட முடியும். இப்போ ஐஐடியில் நான் போய் இப்போ எம்டெக் படிக்க போகும்போது 400 ரூபா ஃபெலோஷிப், 400 ரூபா கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஜிசிஐ படிக்கும் போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வரதுக்கு 1200 ரூபா கொடுத்தாங்க. மிச்சா செலவு சாப்பாடு செலவு அதெல்லாம் எங்கள் வீட்டில் செலவு பண்ணேன். இப்போ அந்த சிஸ்டம் உண்டு, நல்லா படிச்சிங்கன்னா ஃபெலோஷிப் நம்ம ஊரில் கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ₹1,000 பார்த்தீங்கன்னா 5-6 ரூபா செலவாகுது, மிச்சம் மிச்சமாகலாம், வீட்டுக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படி இருந்தது. அதுவே 2500 ரூபா பண்ணாங்க, நான் பிஹெச்டி முடிக்கும் போது 2500 ரூபா. அப்போ பிஹெச்டி முடிக்கும் போது 2500 ரூபா அப்படிங்கிறது அப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சேலரி, இப்படி வாங்குற சேலரியே எங்களுக்கு ஃபெலோஷிப்பாக கவர்மெண்ட் கொடுத்தோம். பிஹெச்டி முடிச்சுட்டு நாங்கள் கவர்மெண்ட்ல முதல் வந்து கடல் அலைகள்லேருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய துறை அந்த பொறியியல் அது எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் அந்த வேலை செஞ்சு கொடுக்கணும். 3000 ரூபா சம்பளம், 1990 மாத சம்பளம் 3000 ரூபா, ரொம்ப அதிகமான சம்பளம். இப்போ 3000 ரூபா நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு 1200-1300 ரூபா நாங்கள் செலவு பண்ணுவோம், மிச்சம் அவ்வளோ போவோம், 1800 ரூபா மிச்சமாகுது. அது அப்படியே போகுது, எங்கே போகும் அப்படின்னா வேற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிலாம் போகும். பின்னாடி வந்து பல பேர் வந்து விஞ்ஞானி ஆகணும் ஆசைப்படுவீங்க, ஆசை இருக்குதோ இல்லையா? நிறைய பேர் ஆகணும், ஏன் ஆகணும்னு சொல்லிடுறேன். பல வகையான தொழில்களும் பண்ணலாம் படிச்சு முடிச்சு, இதுல விஞ்ஞானியாக வேலை செய்யறது அது ஒரு தொழில், எந்த துறையில வேணாலும் பண்ணலாம் விஞ்ஞானியா. இதுல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கடல் சார்ந்த பொறியியல், கடலுக்குள்ள போயிட்டு பில்டிங் கட்டுறது. எதுக்கு பில்டிங் கட்டுறது? கடலுக்குள்ள போயிட்டு கடலுக்குள்ள போய் தோண்டணும், நடந்து தோண்டா அங்க ஆயில் அண்ட் கேஸ் கிடைக்கும், அதுக்கான ஸ்ட்ரக்சர் கட்டணும், அதுக்கான அறிவு வேணும். அறிவு இருக்குது, அந்த அறிவை திரும்ப மேம்படுத்த முடியுமா? அதுதான் ஆராய்ச்சி. ஏன் அறிவை மேம்படுத்தணும்? அறிவு ஆல்ரெடி இருக்குது, இப்ப நீங்க படிக்கிறீங்க சயின்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, அதெல்லாம் அறிவு தானே. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி நியூட்டன்ல இருந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த அறிவெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க, லா நியூட்டன்ஸ் லா அப்படின்னு போட்டு திறம்பட வளர்க்கவே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும், 1982-83 வந்த கம்ப்யூட்டர் பாருங்க, நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருக்கேன், முதல் முதல் வந்து 82-86
தசோடு இருக்கு, ஒரு நல்ல குண்டா தசோடு இருக்கு. அது வந்து கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்லாம் கண்டுபிடிச்சு அமெரிக்காவில் பல ஒரு 20-30 ஆண்டுகள் அங்கே பயன்படுத்தி அப்ப இந்தியாவுக்கு வருது. அந்த அறிவுறுத்தி இந்த போது மாறும். இப்ப 84 சொன்னேன், 84 இப்ப என்னாச்சு, 30 வருஷத்துக்கு மேலாச்சா? அந்த 1984 இருந்த அந்த கம்ப்யூட்டரோட 100 மடங்கு அதிகமான வேலைய கம்ப்யூட்டர் வேலையா எது செய்யுது, இந்த ஒரு சின்ன மொபைல் செய்யுதா இல்லையா? 100 மடங்கு அதிகமான வேகத்தோடையுமே அதிகமான ஸ்டோரேஜோடையுமே இருக்கக்கூடிய இந்த வேலைய மொபைல் செய்யுது. யாருக்கு பண்ணாங்க இப்படி? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த துறையில இருக்கிற விஞ்ஞானிகள் உலகம் பூரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்ண வேலைதான். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பண்ணக்கூடிய வேலையினால நடக்கக்கூடிய இந்த பாருங்க, இதை பண்ணால அறிவியல் அறிவியல் அவங்க வளர்த்தினாங்க, இதுல ஹார்ட்வேர் சாப்ட்வேர் ரெண்டுமே பண்ணால நம்மளால சாதாரண மக்களால இந்த மொபைலை வாங்க முடியுது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து அங்க ஐஐடியில இருந்து குவைத் வரும்போது ஒரு மொபைல் வாங்கினேன், சின்ன மொபைல் 12,000 ரூபாய், 13,000 ரூபாயும் 13,000 ரூபாயும். அந்த மொபைல் வந்து இதுல செய்யற ஒரு 1/10 வேலை கூட செய்யல. ஆனா அதே அமௌண்ட் அதே பணத்துக்கு இப்ப இந்த உடம்பு பெரிய மொபைல் வாங்கிடலாம். ஏன் அவ்வளவு காசு குறைஞ்சது? யார் பண்ண வேலை? அந்த துறையில ஒர்க் பண்ற விஞ்ஞானிகள் பண்ற வேலை. இதுதான் விஞ்ஞானிகள் பண்ணக்கூடிய வேலையில இருக்கிற ஒரு ஆனந்தம். விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து உலகம் நல்ல மகிழ்ச்சியா கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு சிறப்பா எப்படி வாழ்றது, எப்படி நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றது, பொல்யூஷன் இல்லாம குறைக்கிறது எப்படி, குறைஞ்ச செலவுல நல்ல உணவுகளை உற்பத்தி பண்றது எப்படி, சூரிய ஒளி காற்று இந்த மாதிரி இதுல இருந்து எஃபிஷியண்டா எப்படி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றது, ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணா இன்னொரு இடத்துக்கு அதிகமா வேஸ்ட் இல்லாம எப்படி கொண்டு போறோம், விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பல வகையான பொருள்களை வேஸ்ட் ஆகாம எப்படி ஈஸியா அளவு குறைவா பாதுகாக்கணும், பாலைவனம் மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஏரியால எப்படி ஒரு சில பயிர்கள் எல்லாம் விளைய வைக்கிறது, இந்த மாதிரி நான் 1000 கணக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நாளே பத்தாது. சில வேலையை பண்ணக்கூடிய துறை வந்து விஞ்ஞானத்துறை, அறிவியல் விஞ்ஞானிகள். நீ எந்த துறை எடுத்தாலுமே இதுதான் நீ பண்ணுவ விஞ்ஞானியா. சில உனக்கு தினந்தோறும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். என்ன மகிழ்ச்சினா, இன்னைக்கு நீ ஒர்க் பண்ணி வரும்போது ஏதாவது ஒரு புதுசா உன்னோட மண்டையில உருவாயிருக்கு, அது இந்த துறையில இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. அதனாலதான் எல்லா குழந்தைகிட்டையும் பேசும்போது விஞ்ஞானி யாருக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க, அப்படி படிச்சுட்டு ஒரு ஒரு டிகிரியோட முடிக்காதீங்க, மேலே போங்க, பர்தர போங்க, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய லெவலுக்கு போங்க, உலகம் பூரா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு. உலகத்துல இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா அறிவு. இதுவே 30-40 வருஷம் முன்னாடி கிடையாது, 30-40 வருஷம் முன்னாடி மெஷின், இதுதான் பொக்கிஷம். இப்போதைக்கு பொக்கிஷம் வந்து அறிவு, தெளிவான அறிவு எந்த துறையில இருந்தாலும் அதை நோக்கிதான் நம்ம மாணவர்கள் பயணப்படும். சரியா? அப்புறம் ஒரு ஒரு சில நான் இன்னொரு 10 நிமிஷம் பேசிட்டு மாட்டேன். நான் கொஸ்டின் ஆன்சர் வந்தேன். வாழ்க்கையில வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நான் சொன்னேன் இல்லையா பக்கங்களோட. இதுல சைக்காலஜிக்கெல்லாம் ஒரு சில பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு தெளிவான ஒரு சப்ஜெக்ட். அதுல இருந்து இருக்கிற ஒரு சில உண்மைகள் அதுல படிக்கும்போது தெரியக்கூடிய உண்மைகள் என்னென்னு ஒன்று சொல்லிடுறேன். நீங்க வந்து இப்ப கிராமப்புறத்துல இருக்கிறீங்க, நிறைய பேர் இயற்கையான குடும்பத்தை தான் இருப்பீங்க. நீங்க நல்ல வழியில வாழ்க்கையில முன்னுக்கு முன்னேறி வந்தாலும் பின்னாடி எவ்வளவு உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உண்மையாலுமே ரசிப்பாங்க அப்படின்னு கணக்கு கொடுப்பாரு. கையுட்டணியெல்லாம் 1, 2, 3, 4 பேர் அவ்வளவுதான். இந்த கலியுகத்தில் இருக்கிற சிச்சுவேஷன் இப்ப இருக்கு, நம்ம ஒண்ணு பண்ண முடியாது. பல பேர் உங்க நீங்க முன்னேறினா உங்களை கேணியும் கிண்டலும் எல்லாம் பண்ணுவாங்க. கலியுகத்தில் அப்படிதான் இருக்குதுன்னா அந்த ஆண்டவனுடைய தீர்ப்பு அப்படித்தான் இருக்குது.
அப்புறம் ஏன் தெரியுமா, இப்ப நீங்க வந்து உங்க ஊர்ல ஒரு நீ காலையில எடுத்து போய் மம்முட்டி எடுத்துட்டு அங்க போய் களை வெட்டிட்டு இருப்ப, நீ இன்னொரு 15 வருஷம் கழிச்சு நீ போய் நான் விஞ்ஞானி எப்படி சொல்லினா மக்கள் ஏத்துக்க மாட்டான். நீ சாணி பொறுக்கிற பையன் தான், நீ எப்படி அதுக்குள்ள விஞ்ஞானியான அப்படின்னு கேட்பான். சாணி பொறுக்கிற பையன் நீ வந்து எங்களுக்கு வழிகாட்டுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உடைய வந்து சாணி பொறுக்கிற பையனை தான் பார்த்துருக்கான். நான் சாணி பொறுக்கணும்னு சொல்லணும் இல்லையா, நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் தான் புளிய பட்டி, பிரைவேட் ஸ்கூல் கிடையாது. காலையில் தெரிஞ்ச சாணி அப்படின்னா என்ன சொல்றது, உங்களுக்கு பன்னி ரத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்கள் பொறுக்குவோம். எல்லாம் பொறுக்கி எல்லாம் சாணியோட சேர்ந்து வச்சிருந்தா விற்கலாம். அப்போ இந்த சுத்தி கிராமத்துல மக்கள் வாங்குவாங்க, அதனால ஒரு வருமானம் வரும். நீ காலையில் தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு டேக்ஸ்பல் வருமானம் வரும். என் பக்கத்தால் இருக்கிற நண்பர்களும் கேள்வி கிண்டல் பண்ணுவான், நீங்கள் மணி உட்காராத பக்கத்தால் தள்ளிப்போ அப்படிமா. அது வந்து நான் நெகட்டிவா எடுத்துக்கல, பாசிட்டிவா எடுத்து அது பயிர் உடம்புல எரிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு கூட நான் அந்த சொன்ன அந்த பயிரை கூப்பிட்டு நான் நன்றி சொல்றதுக்காக நான் கூப்பிடுறேன். நான் 2-3 தடவை நான் ட்ரை பண்ணேன், பேர் நான் சொல்ல விரும்பல. போன் மொபைல் போன்ல கூப்பிட்டு நீ எனக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கிற நான் ஸ்கூல்ல நீயே நண்பா அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நான் எனக்கு மனதுல ரொம்ப ஆசை. எவ்வளவோ ட்ரை பண்ணேன், போன்ல கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறான். நான் எங்க இந்த பாயிண்ட் சொல்லிட்டு போடணும் அப்படிதான் இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மக்கள் இந்த மாதிரி வர மக்களுடைய செயல்னால வரக்கூடிய பாசிட்டிவ் எடுத்துக்கணுங்கிறது, அதுதான் முக்கியமான பாயிண்ட். நெகட்டிவா எடுத்துக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல நம்ம படிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வலதுகை செய்யக்கூடிய தானத்தை வந்து இடதுகைக்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமையாது அப்படி இல்ல, ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு வசனத்தெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா கருண பகவான் எல்லாம் அந்த காலத்துல அப்படிதான் செஞ்சிருக்கிறான். ஆனா அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இப்ப வந்து இது கலியுகம், இப்ப இருக்கக்கூடிய நிலைமை வேற மாதிரி. எப்படின்னா நீங்க என்ன நல்லது செய்யறீங்க அப்படின்னு உலகத்துக்கு தெரியலீங்கன்னா என்னன்னு தெரியுமா, உங்களை மோசமான ஒரு பிக்சரா உலகத்துக்கு காட்டுவாங்க மக்கள். நீங்க செய்யக்கூடிய நல்லது எது செஞ்சாலும் உலகத்துக்கு தெரியுற மாதிரி இருந்தா தான் இந்த காலத்துல வந்து நல்லது. இது பல உதாரணம் சொல்லலாம், ஆனா நிறைய உதாரணம் சொல்ல விரும்பல நான். நீங்க ஏன்னா உங்ககிட்ட இருந்து உதவி வாங்குற மக்களே வந்து உங்களை தூற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலியுக காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு ஸ்கூல் குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, இது யாராவது பெரிய நடனம் பண்ணா அவங்களுக்கு சேர்த்துதான். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன், நான் படிக்கும் போது பிச்சை புகினும் கற்றல் நன்றே அப்படின்னு ஒரு இது ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு வசனம் அப்போ எனக்கு, பிச்சை எடுத்தாவது படி அப்படின்னு. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடியது பிச்சை எடுத்து படிக்க கூடாது, அதுதான் என்னோட வாழ்க்கையில நான் கத்துட்டு வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நீ படிக்கணும் அப்படின்னா யாருக்கிட்டையுமே பிச்சை கேட்காது. என்ன பண்ணு, உனக்கு என்ன தெரியுதோ அந்த வேலையை பண்ணு. நான் சொன்ன மாதிரி டீ கடையில போய் வச்சு தொட, இல்ல சாணி பொறுக்கி வந்து போட்டு அதை வச்சு பண்ணு. இல்ல உங்க ஊர்ல மார்க்கெட் இருந்ததுன்னா மார்க்கெட்ல போய் ஏதாவது வேலை செய், தாராளமா செய்யலாம். அப்படி வர்ற வருமானத்துல நீ படி. ஏன்னா அது கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதல் வேற எதுவுமே கொடுக்க முடியாது உன்னோட வாழ்க்கை முன்னேற்றம். பிச்சை எடுத்து படிக்காத அப்படின்னு நான் சொல்றேன். உன்னுடைய ஓன் உழைப்பு, நீ வந்து உனக்கு நடக்க தெரிஞ்ச வயதுலமே இந்த நீ இந்த வேலையை பண்ணலாம். உழைச்சு உன்னோட உழைப்புல நீ வரக்கூடிய பணத்தை வச்சு நீ படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில வந்து என்னைக்குமே உனக்கு வந்து உந்து கொள்ளாது. குழந்தைகள் அறிவும் தெளிவும் இல்லாத பல பேர் வந்து அறிவும் தெளிவும் நிறைய இருக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. ரெண்டுமே இருக்காது,
அறிவும் இருக்காது, தெளிவும் இருக்காது. இப்ப நீ ஒரு துறையில உனக்கு அறிவு வரணும்னா என்ன பண்ணணும், அந்த துறையில இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் தரவா படிச்சு நூறு மடங்கு கற்க கசடற, கற்பவை கற்ற கசடற கசடற, அதை கத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடியதுதான் அறிவு. அதை நல்லபடியா நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடியதுதான் தெளிவு. இந்த ரெண்டுமே இல்லாம நிறைய பேர் வந்து இருக்கிற மாதிரி நடிப்பாங்க உங்ககிட்ட. அது இது ரொம்ப கிளீனா தெரிஞ்சுக்கோனது. அத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பார்த்து தெரிஞ்சுக்கும். இப்போ நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, அறிவும் தெளிவும் நல்லா கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா உங்க நேரத்தை பயன்படுத்தி படிக்கணும். இப்ப இருக்கிற இந்த யுகத்துல அந்த காலத்து மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் இப்பெல்லாம் அதிகமா கிடையாது. உலகம் எப்படி இருக்குதுன்னா, நிறையா இப்ப எப்படி இருக்குதுன்னா, எப்படி ஈஸியா பணக்காரனாகணும் அப்படிங்கிற இது வந்து எல்லா பக்கமுமே பரவி கிடக்குது. ஈரோடு மாவட்டத்தையே குறிப்பா சொல்றேன், நான் 10 வருஷம் நடந்த ஒரு சில செயலை பாருங்க. நிறைய மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் 1000 ரூபாய்க்கு மாசம் 8 ரூபா வட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிகளா வந்தாங்க. பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் பெண்கள் தாலி தொங்கட்டா எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஈஸியா ஏமாந்தேன். இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் சொசைட்டியாக இந்த கழிவு மாறிட்டு வர்ற ஒரு காலம். இங்க ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். ரொம்ப நல்ல மனிதனா நீங்க இருப்பீங்க, உங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்தக்கூடிய சூழ்நிலையில தான் கொண்டு விடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்புறமேட்டி மாணவர்கள்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு, உண்மையான வெற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு. எல்லா வகையான மாணவர்கள் மனிதர்கள்ட்ட இந்த கேள்வி இருக்கு. நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்திருக்கு, நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியுது. நான் சொல்ல வேண்டியது பெருசா இருக்கு. ஒரு குழந்தைக்கு நடக்க ஆரம்பிச்சாவே அது வெற்றி அப்படின்னு படிச்சிருக்கும். ஒரு கஞ்சி கிடைக்கிற ஒருத்தருக்கு ஒரு 4 இட்லி கிடைச்சா அது பெரும் மாபெரும் வெற்றி. ஒரு கல்லூரியில ஒரு மெரிட்ல இடம் கிடைச்சா அது மாபெரும் வெற்றி. ஒரு விளையாட்டு போட்டியில கோல்டு மெடல் வாங்கினா அது ஒரு மாபெரும் வெற்றி. இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த வெற்றிகள் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு வயதுல வந்து நம்மளுடைய வெற்றி மாறிட்டே இருக்கு. ஒரு 60 வயசுக்காரனை போயிட்டு உனக்கு என்ன வெற்றி, 60-65 வயசு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்ற பதில் வேற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற உங்க மாதிரி ஒரு குழந்தைகிட்ட வந்து, தம்பி உனக்கு என்ன வெற்றி அப்படின்னு நீ என்ன சொல்லுவ, இந்த வருஷம் நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா எனக்கு அதான் வெற்றி. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டர், ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் என்ன உங்களுக்கு வெற்றி அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கம்பெனி நான் கண்டுபிடிச்சிட்டு அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய மணி ஏர் பண்ணால் அதுதான் எனக்கு வெற்றின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி என்பது வெற்றி எல்லாருக்கும் காமனான ஒரு சப்ஜெக்ட் இல்லை, டிஃப்ரெண்ட். ஆனா நாம் பிறந்தோம் என்றையாவது ஒரு நாளைக்கு மறைவோம், ரெண்டுமே வந்து நிச்சயம். இடையில செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் நாம் மறைந்த பிறகும் 4 பேருக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதுதான் வெற்றி, அவ்வளவுதான் வெற்றியினுடைய டெஃபினேஷன். நம்ம என்னென்ன ஹயர் செய்யறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப எங்க மாதிரி அறிவியல் அறிஞர்களுக்கு இது தெளிவான உண்மை எங்களுக்கு. ஏன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா,
கான்ஃபரன்ஸ் பண்ணதான் படிச்சேன். பண்ணி கான்ஃபரன்ஸ் பண்ணலாம்.
ஏன்னா நிறைய அறிவிப்பு கடன் அளவுக்கு உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க.
பேச சொல்றேன். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வார்த்தை, அது நல்ல ஒரு டேர்ம் தமிழ்ல. அது பேர் என்ன? ப்ராபபிலிட்டி மிஸ்லாட்டிச்சு. வார்த்தை நம்ம வார்த்தை வந்து எல்லாமே எந்த ஒரு காலத்துலயுமே அது ப்ராபபிலிட்டி பேசாத போகும். வார்த்தை ரிஸ்க் பெஸ்ட் ப்ராபபிலிட்டி. படிச்ச போது யாராவது வந்து நீங்க அடிக்கடி போவியா அப்படின்னா, நான் நிச்சயமா நான் அதனால போக முடியாது சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு திறமை இல்லை, வழிகாட்டுதல் இல்லை. முக்கிய காலத்துல படிக்கிறது, காலத்துல படிக்கும் போது நான் புக்கு வாங்க பணம் இருக்காது. என்னோட சீனியர் வந்து குமார பாமி கொடுத்து கார்பரேஷன்ல ஜென்ரல் மேனேஜர் இருந்து அவரு கொடுக்கிற பாருங்க, வெளிவாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க படிச்சோம். உங்களுக்கு இப்ப அப்ப அப்பாவுக்கு கிடையாது இல்லையா? உங்களுக்கு நல்லா வழிகாட்ட முடியும். ஐஐடி என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப 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 அதிகம். எங்க காலத்துக்கு கம்பேர் பண்ணுங்க, எங்க காலத்துக்கு மொத்தமாக அஞ்சு ஐஐடி தான் இருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஐஐடி இருக்கு. 10,000 மாணவர்கள் இப்ப பிடெக் படிக்கிறாங்க.
எனர்ஜி எந்த எந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நல்லா அதிகமா பயன்படும் அப்படின்னா, இப்போ இன்னும் ஒரு ஒரு 100 வருஷத்துக்கு சோலார் எனர்ஜியும் விண்ட் எனர்ஜியுமே டாமினேட் பண்ணும். சோலார் விண்டு ரெண்டும் தான் இன்னொரு 100 வருஷத்துக்கு அதுல ஏற்படக்கூடிய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. அந்த துறையில எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா அதுல நிறைய புது புதுசாக கண்டுபிடிக்கலாம். இன்னொரு 2-3 ஜெனரேஷன் தள்ளி பார்த்தோம்னா கடல் இருந்து இருக்கக்கூடிய எனர்ஜி அப்ப உலகம் பூரா வந்து இப்போதைக்கு அது வராது. இப்போதைக்கு அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. கடல்ல இருந்து நீங்க எனர்ஜி பல வகையான எனர்ஜி இருக்கு. கடல் கடல் அலையிலிருந்து எடுக்கலாம், கடல் ஓதம் டைடன் சொல்ல முடியா, ஓதம் ஓதம் ஏற்றம் ஓதம் இறக்கம் அதுல இருந்து எடுக்கலாம். கடலுடைய தண்ணீருடைய வெப்பநிலையை வச்சு பவர் எடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு நிறைய இதில் ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கிற டெக்னிக்கல் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டே வர்றாங்க. ஆனா இன்னும் அது எக்கனாமிக்கலா இல்லை. எக்கனாமிக்கலா எப்போ ஆகும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு 2-3 ஜெனரேஷன் ஆகணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப பல ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி பூரா கடல்ல இருந்து வரும். எடுக்கக்கூடிய மின்சாரத்துக்கு தேவையானது வந்து பேட்டரி இதெல்லாம் வந்து அதிகமா பயன்படுத்துவோம். அப்போ வந்து பொல்யூஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது மிகப்பெரிய குளோபல் வார்மிங் எல்லாம் இதையெல்லாம் பயன்படுத்தும் போது சரியான பதில் அவங்க படிட்டு இருக்காங்க. என்ன தெரியுங்களா முடிவு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்பவும் நான் அது டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். இந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த 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 பவர் சோல்ஜ் வந்து இத்தனை சொல்றது ஆபரேஷன். இப்ப நீங்க லேப்டாப் கூட பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் அதே சக்தி கொண்டக்கூடிய பேட்டரி. இன்னும் ஒரு எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி என்னுடைய சுண்டு விரல பாதி அளவுக்கு அதனுடைய ஈக்குவல் சக்தியை கொண்டு கூடிய அளவுக்கு கொண்டுக்கலாம். அப்புறம் நானோ பேட்டரின்னு வருது. நானோ பேட்டரி நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை சேவ் பண்ணி வைக்கக்கூடியதுக்கு சும்மா ஒரு 1/2 சென்டிமீட்டர் by 1/2 சென்டிமீட்டர் அந்த பேட்டரியை ஒரு நாள் ஃபுல்லா பவர் சேமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கண்டுபிடிப்பு வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரியில் லித்தியம் பேட்டரி அப்படி இப்படிலாம் வருது புதுசு புதுசா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் தான். முன்னாடி இருந்தது கூட இப்போ பேட்டரியுடைய சைஸை குறைச்சிட்டாங்க, அதனுடைய ஆற்றலும் அதிகப்படுத்திட்டாங்க, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து நடக்குங்க, தொடர்ந்து நடந்து எதிர்காலத்தில் நானோ பேட்டரின்னு வருது. ரோட்டு பேட்டரியில உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான மின்சாரத்தையும் நீங்க சேர்ந்து வச்சுக்கலாம். அப்போ வந்து பொல்யூஷன் குறைஞ்சு போயிடும். வேற எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய
குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷனா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. தொடர்ந்து கல்வியை கற்றுக்கொள்ளணும். அரசு இலவசமா வழங்கக்கூடிய எந்த ஆண்டுகள் கல்வியை கொடுக்குதோ அது வரைக்கும் அவங்க படிக்கணும் அப்படிங்கறத நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க சொல்றோம், ஆசிரியர்கள் சொல்லிட்டேதான் இருக்கிறோம், பட் ஒரு குறிப்பிட்ட போகும்போது அவங்களுடைய போயிருது. சிறு வயது திருமணம் அப்படிங்கிற நிலைமைக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த செஷன் வந்து குழந்தையோட நம்ம நிறுத்தக்கூடாது. இந்த குழந்தையோட அப்பா அம்மா வழி கூப்பிடணும். ஏன்னா நிறைய அப்பா அம்மாக்கள், இப்ப கிராமத்துல இருக்கிற அப்பா அம்மாக்கள் வந்து குழந்தைகள் ஒரு ஒரு ஏஜ் ஆண்ட உடனே அவங்க வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு ஒரு டெய்லி ஒரு 300-400 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மூலதனமா தான் பார்ப்பாங்க. அது அது தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தோணும். இப்ப எங்க அப்பாவும் அப்படிதான் நினைச்சிருந்தாரு. எங்க அப்பாவுமே வந்து என்னை வந்து முடிஞ்ச வரைக்கும் நெசவு வேலைக்கு போகணும்னு பிடிச்சி தள்ளாத நாள் இல்லை. அது நான் செய்ய மாட்டேன், நான் பண்ணிக்குதான் போவேன் அப்படிங்கிறதுனால நான் வாங்காத பனிஷ்மெண்ட்டும் இல்லைங்க. உடம்புல அத்தனை தழும்புகளும் காயங்களும் இருக்குது உடம்புல. ஆனா இருந்தாலும் எங்க அப்பாவும் ஒரு ஒரு சூழ்நிலையில அவரே மாறினார். எப்படி தெரியுங்களா, இப்படி ஸ்கூலுக்கு போறதே பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்க அப்பா என்னையெல்லாம் பார்த்து எங்க அப்பா கிண்டலாம் பாட்டு பாடுவார். காலேஜ் படிப்பு காப்பி ஆத்துது, பிஏ படிப்பு பெஞ்சு துடைக்குது, மிச்சம் இருக்கிறது லாட்ரி அடிக்குது, உண்மையோட உழைக்கணும் அப்படின்னு என்னை பார்த்து பாடுவார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது என்ன இப்படி இல்லாம பண்றாரு, நம்ம பள்ளிக்கிழமை போயிட்டு வரனால இவ்வளவு கேவலமா நினைப்பாங்க அப்படின்ட்டு. அது அந்த மென்டாலிட்டி இருக்கிற எங்க அப்பா வந்து எப்படி மாறுறாருன்னு நான் சொல்றேன். இது இந்த பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஒரு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு வரணும். நான் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு அங்க படிச்சுட்டு இருக்கிறேங்க, ஜிசிடி. அங்க ஒரு நாள் வந்தார் எங்க ஃபாதர் கோயம்புத்தூர். வந்துட்டு எங்க ஹாஸ்டல்லாம் வந்து பார்த்தார். அப்ப வந்து ஜிசிடி வந்து அவ்வளவு பழசு கிடையாது, ஹாஸ்டல்லாம் அழகா இருக்கு. அப்புறம் அப்படியே ஹாஸ்டல் பார்த்துட்டு எங்க அப்பாவை நான் மெஸ்ஸை கூட்டிட்டு போறேன். மெஸ்ஸில் கூட்டிட்டு போனா அங்க அன்னைக்கு ஹீ ரைஸ், ஜிசிடி ஹீ ரைஸ் அப்படின்னா நீங்க வந்து நினைச்சா இன்னும் கையில நெய் மனசு அந்த மாதிரி அருமையா செய்வாங்க. அந்த ஹீ ரைஸுமே மறுபடி கூட போடக்கூடிய அந்த இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்க அப்பாவுக்கு என்ன நம்பவே முடியல. இந்த மாதிரியெல்லாம் அழகான அருமையான ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு கிடைக்குமா, அந்த பில்டிங் எல்லாம் பாக்குறாரு. இன்ஜினியரிங் அந்த பில்டிங் கிளாஸ் ரூம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே தகச்சு போய் நிக்கிறாரு. அப்புறம் தகச்சு அப்படி நின்னவரு அந்த காலேஜை விட்டு வெளியே போக முன்னாடி அழுகிறாரு. தகச்சு நின்ன ஒரு மனுஷன் ஏன் இப்படி அழுகிறாரு அப்படின்னு பார்த்தா கண்ணை புலப்புலா புலப்புலான்னு தண்ணி விடுறாரு. அப்புறம் ஏன்ப்பா அழுகுறீங்க என்ன அப்படின்னு, நான் உன்னை வந்து படிக்க கூடாதுன்னு நான் உன்னை போட்டு அடி அப்படின்னு அடிச்சேன். இப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது படிப்பினுடைய அருமை என்னன்னு தெரியுது. ஸோ நீ ஒருத்த படிச்சனால எனக்கு இவ்வளவு பெருமை கிடைச்சிருக்கு. ஏன்னா ஊர்ல சொல்றாங்க, இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்ஜினியர் யாரு கிடையாது. அப்படி முடிஞ்சு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யாரு இருந்தாங்க இன்ஜினியர், ஒரு இன்ஜினியரோட அப்பா ரோட்ல நடந்து போனாரு அப்படின்னாவே அது ஒரு மதிப்பு இருந்துதான். அப்பா கிட்ட கேட்டுருக்காங்க உங்க பையன் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படி, அவருக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப புல்லரிச்சு போச்சு அவருக்கு. இந்த ஒரு புல்லரிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து பேரண்ட்ஸ்களுக்கு உண்டாக்கணுங்க. அது எப்படி உண்டாக்குறது, இப்ப நம்மளதான் நீங்க இது அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லணும். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு நெசவாளி பையன் இப்போ இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு அவங்க கிட்ட தான் காட்டணும், அவங்ககிட்ட காட்டி சொல்லணும். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கூப்பிடுங்க, அவங்க கொஞ்ச நேரம் வந்து வாங்க அப்படின்னு. ஏன்னா உண்மையை உண்மையை வந்து இப்போ என் மாதிரி ஆளுங்க சொன்னாதான் நம்புவாங்க. இல்லாட்டி ஒரு புத்தகத்துல படிச்சோம் இல்ல இப்படி கதை சொல்லியோ அவங்க நம்ப வைக்க முடியாது. இப்போ நீங்க அவங்களுக்கும் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம சொல்லுவோம், சொன்னோம்னா அவங்க நிச்சயம் மாறுவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லுவோம் இந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஈஸியான வழி இருக்குது. இப்போ அவங்க படிச்சாங்கன்னா பின்னாடி இப்போ இப்போ மாசம் 4 ரூபாய்க்கு அவங்க வேலைக்கு சேர்த்துறான்னு வச்சுங்க, இதே அவங்க படித்தாங்கன்னா 4-10 வருஷம் கழிச்சு 4 லட்சம் ரூபா சம்பாதிப்பாங்க மாசம். அந்த உண்மை நாம தான் சொல்லணும் அவங்களுக்கு. அதுக்கான வழிமுறையும் நம்ம சொல்லணும். நீ டெய்லியுமே நீ 4 ரூபாய்க்கு வேலைக்கு போறியா, இல்ல டெய்லியுமே 15,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போறியா, அந்த இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லணும். தெரியாது அவங்களுக்கு, நீங்க சொல்லக்கூடிய வேலையை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், பண்ணுங்க நிச்சயமா நம்ம வந்து அவங்களோட பேஸ் பண்ணுவோம்.
அந்த மாதிரி படிக்க வைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கு. ஏன் இப்ப நீ ஜிசிபி போய் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, ஜிசிபி சிவில் படிச்சீங்கன்னா எங்களுடைய ஸ்காலர்ஷிப்பே அங்க இருக்கு. நாங்க ஜிசிடில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து அதுல வர்ற இன்ட்ரெஸ்ட நல்லா படிக்கக்கூடிய சிவில் ஏழை சோழர்களை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், அது கொடுத்துருக்குறாங்க. நீங்க அப்படி யாராவது நீங்க ஏழை குழந்தைகள் நான் ஜிசிபி படிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா படிச்சு அங்க போய் சேர்ந்தீங்கன்னா எங்க ஸ்காலர்ஷிப்பே நீங்க வாங்கலாம். மாதிரி நிறைய இருக்குமா ஸ்காலர்ஷிப். சொல்லுமா தனி, சரி நீ சொல்லு. இந்த காலத்துல நிறைய மக்கள் வந்து செல்ஃபிஷா தான் ஆக்ட் பண்றாங்க. நாம வாழ்ந்தா சரி, நாம பணம் நிறைய சேர்த்தா சரி, நம்ம நல்லா சரி, இதுதான் நிறைய மக்களுடைய ஆட்டிடியூட். இந்த இந்த முதல் மாத்தணும். எங்க இருந்து மாத்தணும் அப்படின்னா ஸ்கூல் லெவல்ல மாத்தணும், இல்லாட்டி மாறாது. ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலா பொல்யூஷனை குறைக்கணும். இண்டிவிஜுவலா நம்ம செய்யக்கூடிய வேலையை, இப்ப சைக்கிள்ல போகக்கூடிய ஒரு தூரத்தை சைக்கிள்ல போகணும், அங்க நான் டூ வீலர் எடுத்து போகணும் போகக்கூடாது. அதே மாதிரி நான் வசதியா இருக்கிறேன், நான் கார்ல எங்க போனாலும் நான் கார்ல அடிச்சு சுத்துவேன் அப்படின்னு சுத்தக்கூடாது. பஸ்ல இங்கிருந்து நான் கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பஸ்ல போகணும். 60 பேர் ஒரு பஸ்ல போனீங்கன்னா 10 லிட்டர் டீசல் செலவாகுது அப்படின்னு வச்சுக்கோ. நீ ஒரு கார் எடுத்துட்டு போனீங்கன்னா நீ 7 லிட்டர் டீசல் செலவு பண்ணுவேன், பொல்யூஷன் அதிகம் பண்ணுவேன். நான் பணக்காரமா இருக்கிறேன் அதனால நான் கார் எல்லாம் போவேன் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம யோசிக்கணும் ஒரு வேலையை செய்ய முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்னால பொல்யூஷன் நம்ம அதிகப்படுத்துறோமா குறைப்படுத்துறோமா. முடிஞ்ச வரைக்கும் அந்த சிந்தனை எல்லாத்துக்குமே இருக்கணும். மனசனா இருக்கணும், எல்லாத்துக்குமே இருக்கணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி ரெண்டாவது நம்ம பாலிசி, லைஃப்ல ஒரு சில பாலிசி கையில வச்சுக்கணும். ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் ரிடியூஸ் அப்படின்னா என்ன, நம்ம பயன்படுத்தக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் குறைவா பயன்படுத்தணும். ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி பண்றதுக்கும் மின்சாரம் வேணும். மின்சாரம் வேணும், அதுக்கு எக்கச்சக்கமான நிலக்கரி போட்டு புகை வைக்கணும். ஸோ இன் ஜெனரல் நம்ம செலவு, நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளுடைய அளவை நம்ம குறைக்கக்கூடிய குறைக்க முடியும் அப்படின்னா குறைக்கணும். ரீயூஸ், ரீயூஸ் அப்படின்னா இப்ப இந்த சட்டம் எதுவும் வச்சுக்கோ. இப்போ நான் உதாரணத்துக்கு நானே சொல்றேன், நான் என்ன நாங்க என்ன பண்றோம்னு சொல்றேன். இப்போ எங்க வீட்டில் நாங்கள் இந்த பெட்ல போடுற அந்த ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, பெட் ஸ்ப்ரெட் இருக்குது, யூஸ் பண்றோம். அதே மாதிரி நான் இதுல யூஸ் பண்ற பணி இருக்கு இல்லையா, அந்த பணியில் உள்ள யூஸ் பண்ற பணியில் அந்த பணியில் நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு செகண்ட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது கிளியரமாக வரும் இல்லையா. அந்த கிளியரமாக வர்ற ஸ்டேஜில் நாங்கள் என்ன வரும்னா அது வீச மாட்டோம். அதை நான் எடுத்துக்கொண்டு போய் கார்டில் வச்சுக்கணும். கார்டுக்குள்ள உட்காரும் போது இப்போ துடைக்கிற வேலையை அந்த பணியை யூஸ் பண்ணி துடைக்கணும். அது ஒரு 2 வருஷத்துக்கு அங்கே வேலை செய்யும். ரீயூஸ் இல்லை ரீசைக்கிள், ரீசைக்கிள் பண்ணுறது. இப்போ ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை திரும்ப அதை பயன்படுத்த முடியும், வேற ஏதாவது பண்ணி பயன்படுத்த முடியும். இப்போ இந்த பாட்டில் எடுத்து வச்சுக்கோம், பாட்டில் இருக்குது ரொம்ப பழகானதுக்கு அப்புறம் இது உபயோகப்படக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சுட்டு அழகா வேற ஏதாவது ஒரு பொருள் பண்ணலாம், இல்லை இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு அழகான ஒரு செடி வளர்க்கலாம், இது ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணலாம். இந்த பிரின்சிபல் வந்து எல்லாருடைய மண்டலையும் ரொம்ப ஏற்படணும். மனிதர்கள் தனியாக இண்டிவிஜுவலாக எல்லாரும் மாறாம நம்ம வந்து உலகத்தை பொல்யூஷனை குறைக்கணும்னு அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. இந்த ஒழுங்குலாம் மாறும் ஒவ்வொருத்தரும். கேள்விகள் நிறைய இருக்கு, நேரம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வாங்குறீங்க. பரவாயில்ல, கேக்குறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பசியோட இருந்து அவங்க கேக்குறாங்க. நான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன், நான் பேசலாம். ஒரே ஒரு கேள்வி யாராவது அது மட்டும் குடுத்துலாங்க. ஒரே ஒரு ஃபைனல் கேள்வி
சொல்லி ஒரே மாதிரி சகோதர சகோதரி சகோதரர் மாதிரி தெரிஞ்சு பார்த்தாவே பன்னீர்செல்வம். நம்ம தோழர் ஏதோ கேள்வி ஏதோ பேசல் வர்றாரு நினைக்கிறேன். தோழர் ஐஐடி சென்னை
குழந்தைகளை இப்ப குழந்தைங்க வந்து எல்லாமே ஈஸியா ஆங்கிலம் கத்துக்கிறீங்க, நல்லா குழந்தை வாசிக்கு. ஓகே சார், இந்த கூட்டத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கேன். மிக முக்கியமான சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொல்லி 2 மணி நேரமான உண்மையாக சொல்லி 8 மணி நேரம்
நானும் வாத்தியாது ஆக்சுவலா சார் சொன்னது உண்மைதான். ஆக்சுவலா நானும் ஷேர் பண்ணிக்கிற லாங்குவேஜஸ் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆக்சுவலா நான் பிஇ முடிச்ச வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. பட் நான் எம்இ முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா சார் சொல்ற மாதிரி இங்கிலீஷ் வந்து நான் பேச பேச நானே டெவலப் பண்ணிட்டேன். அதனால யாருமே நீங்க பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நம்ம கத்துக்கலையே அப்படிங்கிற ஒரு இது யாருமே எனக்கு இங்கிலீஷே தெரியாது. ஆக்சுவலா நான் பிஇ முடிச்சுட்டு வர வரைக்கும் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா மோர் தென் கண்ட்ரீஸ் எடுத்துட்டு இருக்கேன், அதர் ஸ்டேட் எடுத்துட்டு இருக்கேன். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இன்னொரு சார் சொன்ன மாதிரி தப்போ கரெக்டோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இங்கிலீஷ்ல பேசி பேசி பேசணும்னு ஆட்டோமேட்டிக்கா பேசிக்கலாம். இங்கிலீஷ் ஒரு மேட்ரே இல்லை நம்மளுக்கு வந்து. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசுங்க, அப்படி பேசிதான் நீ போறவங்க எல்லா இதுக்குமே நான் கிளாஸ் வந்து இங்கிலீஷ்ல எடுத்துருக்கேன். அதனால இங்கிலீஷ் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இங்கிலீஷ் வந்து கஷ்டம் கத்துக்கிறது, அதுக்கு கிளாஸ் போகணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்க உங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கிராமர்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பேசும்போது நீங்க ஓரளவுக்கு பேசுனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நீங்க கத்துக்கலாம். அதுதான் அதே மாதிரி உங்க இஷ்டத்துக்கு எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் படிங்க எடுங்க, உங்க ஓன் இதுல பண்ணுங்க எல்லாமே. சார் சொன்ன மாதிரி அதுதான், எல்லாரும் ஐஐடி இந்த ஸ்கூல்ல இருந்து எத்தனை ஐஐடி ஃபியூச்சர்ல படிக்கிறாங்கிறது பார்க்க தான் போறோம். சார் சொன்ன மாதிரி அதே மாதிரி எல்லா ஃபியூச்சர்ல பார்ப்போம். Thank you, sir. நன்றி சார். நன்றி.